உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கேஷவ், நான் ஒரு பிசினஸ் வேலையா வெளியே போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் ஃப்ரீ ஆனதும் பேசுறேன். ஓகே ஓகேடா, போயிட்டு வா. பாய் பாய். என்ன பார்த்தி, நம்மளும் போலாமா? இப்ப கிளம்பலாம். இன்னைக்கு மேனேஜர் கூட வரல, நம்ம கேசவ கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். சரிமா, போலாம். கிளம்ப. சார் சொல்லுங்க பார்த்தி. எனக்கும் லதாவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு 1 hour பர்மிஷன் வேணும். ப்ளீஸ் கேஷோ. ஆ சரி, போயிட்டு வாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ். சூப்பர், என்னமோ நடக்குது. யோசிக்கவே மாட்டியா? இத பாரு, இத போட்டு போன தாண்டி நம்ம மாட்டிப்போம். ஹிண்டி, சாப்பிடும் போது யாராவது மாஸ்க் போட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? ஒருவேளை ஆதி நம்மள பார்த்தா கூட நம்ம இங்க சாப்பிட வந்தோம்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரி சரி, ஏதோ தப்பா யோசிச்சுட்டேன், அதுக்காக இப்படி திட்டுவியா? சரி சாரி. நீ சொல்றதும் சரிதான், நான் தான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. பாரதி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டீல். என்ன டீல்? எனக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு நீ வாங்கி தரணும், ஓகே தானே? ஹிண்டி, அறிவர் கடை உனக்கு? நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? சரி வா, ஈவினிங் வேணா நான் கூட்டிட்டு போறேன். சரி, ஆனா ஈவினிங் இதே ரெஸ்டாரன்ட் கூட்டிட்டு வரணும், ஓகேவா? அப்படி என்னடி இருக்கு இந்த ரெஸ்டாரன்ட்ல? வா கூட்டிட்டு வரேன். அங்க போயிடலாம் வா. இங்க இரு இரு இரு, அவசரப்படாத, இப்பதானே வந்திருக்காங்க. ஏய், என்ன? நமக்கு பின்னாடி பாரு, அந்த கார்னர்ல. ஏய், நம்ம டேபிள்ல இருந்து 3rd டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க, நல்லா பாரு. இங்க உனக்கு நல்லா தெரியவாங்க, பாரு. டேய், காலேஜ் போற பொண்ணு மாதிரி தர்றா. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, சே சந்தோஷமா இருந்தா சேர்தான்பா. ஏய் சத்யா, நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு தானா? ஏய் சத்யா, அது லதா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? பாரதி லதாக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க, அவங்கதான். டேய், முதுகு மட்டும்தான் தெரிது. டேய், நான் எப்படி பாரதிய பாக்குறது? நீதான் போலீஸ் ஆச்சே, யோசி.
பார்த்து வரக்கூடாதா? அடிபட்டிருக்க போது. சரிங்க, தெரியாம வச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் சௌமியா. பாரதி. பாய். நினைச்சேன் சரி, பாரதி எப்படி இருக்கா? டேய், உன்னை ஏத்த மாதிரியே நல்லா மேட்சிங்க, சூப்பரா இருக்கறாங்க. அண்ணா, ரொம்ப சாஃப்ட் மாதிரி தர்றாங்க. சாஃப்ட்? அவங்க ஒத்துப்பாங்க நினைறியா? தெரியலையே எனக்கு. அதுக்கு தானே உன்ன வர சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு என்னன்னு சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. அதை நானே நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. மேடம், என்ன சாப்பிடுங்க மேடம்? ரெண்டு லெமன் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே மேடம். அடி பாவி, ஒரு கர்டசிக்காவது என்கிட்ட என்ன வேணும் கேட்டியா நீ? ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. இப்ப ஜூஸ் தான் ரொம்ப முக்கியமா? அதெல்லாம் விடு. அந்த பொண்ண பாத்தியா, அதுக்கு பொருத்தமா இருக்கால? இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஏன் கல்யாணத்தை நிறுத்தினாருன்னு அந்த பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. பேசாம ஆதி அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.